हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच् வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து ததோ அபிபத் த்ய மகாசுரோ ருஷா நரசிம்ஹம் கதையோ உருவேகா தம் விக்கிரமந்தம் சகதம் கதா தரோ மஹாவுரம் சுதோ யா கிரகீத் வட் பை மீனிங் தத அதன் பிறகு அபிபத்திய எதிர்த்து அப்பயன தாக்கினான் மகாசுர அந்த பெரிய அசுரன் ரிஷா கோபத்துடன் நரசிம்மம் பகவான் நரசிம்ம தேவரை கதையா தன் கதையால் உருவேகையா வேகமாக பாய்ந்து வந்து தம் அவனை விக்ரமந்தம் தன் வீரத்தை காட்டியபடி சுகதம் கதையுடன் கதாதர எவர் தானும் கையில் கதையை வைத்திருக்கிறாரோ அந்த பகவான் நரசிம்ம தேவர் மகா உரகம் ஒரு பெரிய பாம்பை தாக்ஷியசூத தாக்ஷனின் மகனான கருடன் யதா போல அக்ரஹீத் கைப்பற்றினார் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு கோபமடைந்த பெரிய அசுரனான இரண்யகசிபு வேகமாக பாய்ந்து வந்து தன் கதையால் நரசிம்ம தேவரை தாக்கத் துவங்கினான் ஆனால் பகவான் தேவருடன் ஒரு பெரிய பகவான் நரசிம்ம தேவர் கருடன் ஒரு பெரிய பாம்பை பிடிப்பது போல அந்த பெரிய அசுரனை பிடித்தார் पदम् इत्या स तस्य हस्ते उत्खलितस्तदासरो विक्रीडतो यद्वद् अहिर्घृत्मत असाधु अमन्यन्त ओगसो अमरा गण गन, गणच्छता भारत सर्वधिष्ण्यपा வேர்ட் பை வேர்ட் மீனிங்ஸா அவன் இரணிய கஷிபு தஷ்ய அவருடைய நரசிம்மதேவரின் ஹஸ்த கைகளிலிருந்து உத்கலித நழுவினான் ததா அப்போது அசுர இரண்யகசிபு விக்ரீடத விளையாடும் யத்வத் போல அஹி பாம்பு கிருத்மத கருடனிடம் கருடனிடமிருந்து அசாது அது நல்லதல்ல அமன்யந்த என்று கருதினார் ஹிருத ஓகச யாருடைய இருப்பிடங்கள் இரணைய கசிபுவால் பறிக்கப்பட்டனவோ அந்த அமரா தேவர்கள் கணச்சதா மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த பாரத சிறந்த பரத புத்திரரே சர்வதிஷ்ணிய பா ஸ்வர்கலோகங்களை ஆள்பவர்கள் டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்டரே சிறந்த பரத புத்திரரே கருடன் சில சமயங்களில் விளையாட்டாக பாம்பை தன் வாயிலிருந்து நழுவ விடுவது போல பகவான் நரசிம்ம தேவரும் இரண்ய கஷிபு தமது கைகளிலிருந்து நழுவிச் செல்ல ஒரு வாய்ப்பை அளித்தார் அப்போது தங்கள் இருப்பிடங்களை இழந்து அந்த அசுரனிடமுள்ள பயத்தினால் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த தேவர்கள் பகவானுடைய அந்த செயல் நல்லதுக்கல்ல என்று எண்ணி கலக்கம் அடைந்தார்கள் பர்பட்பை சில பிரபா ஜெய்சில பிரபா இரண்ய கஷிபு பகவான் நரசிம்ம தேவரால் கொல்லப்படும் நிலையில் இருந்தபோது அவன் தமது கைகளிலிருந்து நழுவிச் செல்ல பகவான் வாய்ப்பளித்தார் இரண்ய கஷிபுவிடம் பெரும் அச்சம் கொண்டிருந்த தேவர்கள் பகவானின் அந்த செயலை பாராட்டவில்லை இரண்ய கஷிபு எப்படியாவது நரசிம்ம தேவரின் கைகளிலிருந்து தப்பி தேவர்கள் தன் மரணத்தை ஆவலோடு எதிர்பார்ப்பதை கண்டுவிடுவானாயின் அவன் தங்களை பழிக்கு பழி வாங்குவான் என்பதை தேவர்கள் அறிவார்கள் எனவே தேவர்கள் அனைவரும் மிகவும் அஞ்சினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜாய் ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் போல்